my dear students, TN MBBS BDS உடைய கட்ஆஃப் வந்து ஒரு 3 டைம்ஸ் க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்குது. இந்த ரிப்போர்ட் நீங்க எல்லாரும் நீங்க வந்து இத கேட்டிருப்பீங்க. இது நமக்கு கேட்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் மெயிலையும் வந்து கேக்குறீங்க, இந்த மாதிரி MBBS BDS கட்ஆஃப் இன்கிரீஸ் ஆனதுனால நம்மளுடைய பாராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி உடைய கட்ஆஃப் இன்கிரீஸ் ஆகுமான்னு சொல்லி கேக்குறீங்க. சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த அளவுக்கு கட்ஆஃப் எல்லாம் இன்கிரீஸ் ஆகாது. நம்மளுடைய ரிலீஸ் பண்ண அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மோஸ்ட் அக்யூரேட்டா நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல கிடைச்ச ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்குது. அதுவும் பிலோ 155 கீழதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே தவிர, அதுக்கு மேல அதாவது அபோ 155 மேல நம்மளுக்கு குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அந்த ஹை கட் ஆஃப்ல. சோ அப்படி இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செகண்ட் திங்க் வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்கு எல்லாத்தையுமே இருக்குது. கண்டிப்பா இந்த தடவை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா ஒரு ரியாலிட்டியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். 200ல இருந்து ஒரு 75 கட் ஆஃப் வரைக்கும் கண்டிப்பா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல கவுன்சிலிங்ல வந்து இப்ப இந்த MBBS BDS ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆனதுனால நம்மளுடைய கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா, நம்மளுடைய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய பேர் வந்து இன்கிரீஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஷனல்லா இந்த மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் அப்படின்னு எடுக்கும் போது அவங்க தனுவாஸ் வெட்னரி கோர்சஸ்க்குமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ளை பண்ணிருப்பாங்க. சோ அதுலயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இப்ப வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி நிறைய ரவுண்ட்ஸ் போயிருச்சு, அதுல சீட் அலாட் ஆகி அதுல சில பேர் போயிருப்பாங்க. ரெண்டாவது இப்ப வந்து ஆல் இண்டியா கோட்டா, அதுக்கடுத்து தமிழ்நாடுடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் போகலாம். அப்படி இருக்கும் ஆப்ஷன்ல ரொம்ப ஒரு குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே தவிர நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் எல்லாம் அங்கு இன்கிரீஸ் ஆனதுனாலலாம் நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளுடைய இப்ப ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச டேட்டா இதுதான். சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாரும் பானிக் ஆக வேண்டாம், ரொம்ப கூலா இருங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ரிலீஸ் பண்ண அந்த ரேங்க் லிஸ்ட்ல 67,038 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத்தனை பேருமே நம்மளுக்கு கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, குறைவா தான் வருவாங்க. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, போன வருஷம் மாதிரி ஒரு 160 கட் ஆஃப் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் 24,000 பக்கத்துல இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் 160 கட் ஆஃபுக்கு. இந்த வருஷம் அதே 160 நம்ம எடுக்கும் போது 19,000 சம்திங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரேங்க் வரைக்குமே இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போகும்போது உங்களுடைய கட் ஆஃப் அபோவ் 170 மேல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல சேஃபான சைட்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் வந்து அபோவ் 170 வந்து ஒரு டாப் கோர்சஸ் லைக் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பி ஃபார்ம், பிஓடி, ஓடி, ஏடி இந்த கோர்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ நீங்க எந்த சேஃபான ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,398 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சேஃபான ரேங்க்ல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் வந்து 169.50 இருந்து 160 இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் அதாவது MLT, கிளினிக்கல் நியூட்ரிஷன், ரெஸ்பிரேட்டரி, தென் நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ் இந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சோ உங்களுடைய சேஃப் ரேங்க் நிறைய சான்சஸ் இருக்கு. இதுலயே நீங்க வந்து அபோவ் 155 மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் எஸ்எஃப் காலேஜஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். எஸ்எஃப் காலேஜஸ் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, தென் பி ஃபார்ம், அதுக்கடுத்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ். இதோடைய சேஃபான ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
34,526 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு சேஃபான ரேங்க்ல நீங்க இருக்கக்கூடிய கட் ஆஃப். அபோ 155 மேல உங்க கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கிடைக்கும். அதோடைய சேஃபான ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,426 வரைக்கும் இருக்கக்கூடியது சேஃபான ரேங்க். சோ நான் இந்த கேட்டகரியில எல்லாத்துலயும் நான் சொல்லியிருக்கிறேன். சோ நீங்க இதுல மெயினா உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணுங்க. சோ நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியம், ஒரு சாய்ஸஸ் ஒரு காலேஜஸ் எப்பவுமே கொடுக்காதீங்க. நிறைய சாய்ஸஸ் நிறைய காலேஜஸ் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கட் ஆஃப் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளுக்கு சீட் வந்து கிடைக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரொம்ப லக்கியான பேட்ச் தான். சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 160 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ அபோவ் 170 மேல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சேஃபான சோன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு இது மட்டும் இல்லாம சீட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மா இந்த ப்ரெடிக்ஷனை வந்து நம்மளால சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.